ஹே காய்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் மை செல்ஃப். நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கேள்விகள் வரும், நிறைய சந்தேகங்கள் வரும். ஆனால் அது யார்கிட்ட கேட்குறது, யார்கிட்ட கேட்டால் கரெக்டான பதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்னாகும்னா அந்த கேள்வி, அந்த சந்தேகத்தை நம்ம யார்கிட்டையுமே கேட்காமலே அப்படியே போயிடுவோம். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். இது ஏன் அப்படி இருக்குது, இது அது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக டவுட் வரும். ஸோ அதை யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு பதில் தெரியாத பல கேள்விகளை இனிமேல் நம்ம சேனலில் நான் கேட்க போகிறேன். ஸோ அதுக்காகவே ஒரு புது செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், டேடி எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ அந்த செக்மெண்ட்டும் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் நான் கேட்க போகிறேன். ஸோ நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் ரொம்ப புத்திசாலிகள்லாம் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ தட் எனக்கு மாதிரி வந்து சந்தேகம் மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். ஸோ தட் நாங்கள் எல்லாருமே எங்களோட டவுட்ஸை நாங்கள் கிளாரிஃபை பண்ணிப்போம். ஐ திங்க் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த செக்மெண்ட் டேடி எனக்கு ஒரு டவுட், அந்த செக்மெண்ட்டில் எனக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு டவுட்டு என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான கரெக்டான ஆன்சரை எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா, அது என்ன கேள்விங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா இன்ஸ்டியூஷன்ஸுமே வந்து ப்ராஃபிட் மோட்டிவேட்டடாக இருக்காது, எல்லாமே சர்வீஸ் மோட்டிவேட்டடாக தான் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய உணவகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட் மோட்டிவேட்டடாக இருக்காது, எல்லாமே சர்வீஸ் மோட்டிவேட்டடாக தான் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எப்போவுமே வந்து டிக்கெட் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் பஸ்ஸஸை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட்டில் லோக்கலாக இருந்தாலும் சரி, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி டிக்கெட் வந்து ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ப்ரைவேட் பஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பஸ்ஸஸாக இருந்தாலுமே எல்லாமே டீசலில் தான் போகுது. ஆனாலும் ஏன் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் டிக்கெட் அதிகமாக வாங்குறாங்க அப்படிக்கான கேள்வி எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுவும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கரூர் டு திருச்சி வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் 45 ருபீஸில் சார்ஜ் பண்ணுறாங்க, ஆனால் அதுவே கவர்மெண்ட் பஸ்ஸஸில் 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் இந்த இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இந்த ப்ரைஸஸில்? ஸோ இந்த செக்மெண்ட்டில் எனக்கு இந்த இதுதான் ஃபஸ்ட்டு டவுட்டு. ஸோ அதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் கரெக்டான பதிலாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம திரும்பவும் அடுத்த டாபிக் நல்ல கண்டென்ட்டோட நல்ல சந்தேகத்தோடு நான் மீட் பண்ணுறேன். பை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃப் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, தேங்க்யூ.